ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே சமுதாயமா ஒரே ஜாதியான அது கிடையாது. ஏதோ ஒரே நாள்ல அல்லது வந்து எடுத்த உடனே இந்த இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படலை. 95% கட்சிகள் வந்து இந்த கோரிக்கையை நியாயமான கோரிக்கை என்று ஏற்றுக்கொண்டார்கள். புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி மட்டும் வெளிநடப்பு செய்தார். வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் MBBS படிச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 60 பேர் MBBS படிக்கிறாங்க. வருஷத்துக்கு 6 பேருக்கு தான் கிடைச்சது MBBS சீட், இன்னைக்கு 60 பேர் கிடைக்குது. இன்ஜினியரிங் கல்லூரியில வெறும் 125 பேர் தான் கிடைச்சது வாய்ப்பு. இன்றைக்கு 1150 இடங்கள் இன்றைக்கு கிடைக்குது இன்ஜினியரிங்ல. சட்டக்கல்லூரியில வெறும் 7 பேர் தான் வந்தாங்க 2008. அடுத்த ஒரு சமயம் 70 பேர் ஜாயின் பண்றாங்க. அதன் திருமாவளவன் அவர்கள் பல கட்சி தலைவர்களை சந்தித்து இந்த உள்ளிடஒதுக்கீடு ரத்து செய்யணும், என்ன உங்க கொள்கையில பேசுறாங்க, என்ன சமூக நீதி பார்வையில் இருக்கிறாங்க, அவர் கார்கேவை பார்க்கிறார், எல்லா முக்கிய கட்சி தலைவர்கள்லாம் சந்திக்கிறார். நாங்கள் போய் எங்கே போய் பார்க்க முடியும் சொல்லுங்கள். சப் கிளாசிஃபிகேஷன் வேறு, சப் கோட்டா வேறு. ஆந்திராவில் கொடுத்து சப் கிளாசிஃபிகேஷன், இங்கே கொடுத்து சப் கோட்டா. அதில் வந்து என்ன உங்களுக்கு கிளாசிஃபை பண்ணுறதுல வந்து என்ன பிரச்சனை? கிளாசிஃபை பண்ணாதானே இன்னாருக்கு கொடுக்கணும்னா யார் யாருக்கு கொடுக்கணும்? ஒரு பட்டியல் தயார் பண்ணால் அந்த பட்டியல் யார் யாரும் கிளாசிஃபை பண்ணணும்ல. அம்பேத்கர் இதை சொன்னாரா, அம்பேத்கர் இதை ஏற்றுக்கொண்டாரா என்றெல்லாம் சில கேள்விகள் வருகிறது. மற்ற மாநிலங்களில் உள்ளிடஒதுக்கீடு என்பது அந்தந்த சமூகங்கள் போராடியது. ஆனால் இங்கே இந்த போராட்டத்தை ஒரு அரசியல் கட்சி, குறிப்பாக இடதுசாரி கட்சி அதை முன்னெடுத்தது எம்பி அவர்களுடைய பங்களிப்பை நாம் மறக்க முடியாது. அறிந்தவர் இயக்கங்கள் மட்டுமே இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தால் இது ஒரு சாதிக்கான கோரிக்கை என்று புரந்தளிப்பார். இது ஒரு சாதிக்கான கோரிக்கை அல்ல, அது ஒரு நீதிக்கான கோரிக்கை என்பதை நிரூபித்தவர்கள் மார்க்சிஸ்டுகள். இந்த இடஒதுக்கீட்டை எந்த கும்பனாலும் தடை செய்ய முடியாது. சிபிஐஎம் தமிழ்நாடு என்கிற நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஆதித்தமிழர் கட்சியின் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு குறித்தும், இன்றைக்கு அதற்கான தேவை என்பது குறித்தும், ஏன் சில பேர் எதிர்க்கிறார்கள் என்பது குறித்தும் உங்களிடம் உரையாடுவதில் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து எல்லா இடஒதுக்கீடுமே ஏற்கனவே இருந்த ஒரு ஒதுக்கீட்டிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு MBC அப்படிங்கிற ஒரு கோட்டா பிரித்தாங்க. அப்போ MBCன்னு கோட்டா பிரிக்கும் பொழுது வந்து அது BCங்கிற அந்த ஒதுக்கீட்டிலிருந்து தான் MBCங்கிற ஒதுக்கீடு வந்து உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி BC ஒதுக்கீட்டிலிருந்து தான் இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீடும் அப்படி தான் கொடுக்கப்படுகிறது. அப்போ எப்படி வந்து ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்டாவில் இருந்து தான் இந்த உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது. அதனால் வந்து இது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த சமூக மக்களை குறிப்பாக வகைப்படுத்தும் பொழுது அவங்கள வந்து ஒரு தனியாக வகைப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அது வந்து மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, குறிப்பாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு பார்வை வந்து இது வரைக்கும் இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்பு என்பது இதை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்து, காலத்தினுடைய ஒரு கட்டாயம், எப்படி வந்து ஒரு ஏணிப்படியான ஒரு அமைப்பு முறை, ஜாதி அமைப்புங்கிறது வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இதில் வந்து எல்லாரும் சமத்துவமாக ஒரே படியில் இல்லை, எல்லாரும் 1/1 தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட், BC, MBC, SC அப்படின்னு நம்ம 4 வகையாக பிரித்தோம்னா, இந்த 4 வகையுமே வந்து ஒரு ஏற்றதாழ்வான ஒரு அமைப்பு தான். இதில் BC எடுத்துட்டோம்னா அதில் எல்லா சாதியும் ஒன்றானா எல்லா சாதியும் ஒன்றா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பண்பாட்டு முறை இருக்குது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சமூக நிலையில் கல்வி நிலையில் இருந்து தான் அவங்க வர்றாங்க. அதனால் BC வந்து இப்போ உதாரணத்துக்கு முடிவெட்டுகிற தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், இந்த தொழிலாளர்கள் எல்லாமே BC இருக்கிறாங்க. இது வந்து உண்மையாகவே ரொம்ப வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம். அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்கள். இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியாவில் சில பகுதிகளில் அவங்கள வந்து SC ஷெட்யூல் காஸ்ட் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, இங்கே வந்து அவங்கள BC கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு போயிடறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நில உடைமை சமூகம் சார்ந்த நில, ஏகப்பட்ட நிலம் சார்ந்து வைத்திருக்கக்கூடிய முதலாளித்துவம் நில உடைமை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயங்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து எப்படி அவங்க மேலே எழுந்து வர முடியும்? கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அதே மாதிரியான ஒரு ஏற்றதாழ்வான ஒரு படிநிலை ஜாதி அமைப்பு முறை தான் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதி திராவிடர் வகுப்புலையும் தாழ்த்தப்பட்ட வகுப்புலையுமே வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்றைக்கு வந்து ஆங்கிலேயருடைய காலத்தில் யார் ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதை வந்து வரையறை செய்வதற்கு சில கிரைட்டீரியா வச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து யார் சொல்லும்போது வந்து மாட்டுக்கறி தின்பவர்கள், அந்த மாட்டுக்கறி தின்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கிரைட்டீரியா வைக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ குறிப்பாக வந்து தேவேந்திர குலர் சமுதாயம் அவங்க வந்து மாட்டுக்கறி உணவு உண்ணக்கூடியவங்க கிடையாது. ஆனால் சமூக ஒடுக்குமுறையில் அவர்கள் வந்து எப்படி தாழ்த்தப்பட்ட மற்ற இதர பிரிவு மக்கள் இருக்காங்களோ அதை விட கொடுமையான முறையில் வந்து அவங்க வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, ஜாதி ரீதியாக பிரித்து வைக்கப்பட்டாங்க. அப்போது அவங்களையும் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்டாக வந்து அங்கீகரிக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பது அவங்க அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய ஒப்புதல் பெறப்பட்டதா அது இணைக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில சமூகங்கள் வந்து அந்த பெண்கள் வந்து மேலாடை அணிவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த மேலாடை கூட அணிவதற்கு கூட அவங்க ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. நாங்கள் வந்து மேலாடை அணிவதற்கு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்ட்டு. அப்போ கிறித்தவத்துக்கு மாறினா மேலாடை அணிந்து கொள்ளலாம், நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறனால தான் இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகளை நாங்கள் கேட்க முடியல, நீங்கள் கிறித்தவத்துக்கு மாறினா நாங்கள் வந்து அது எங்களுடைய கிறித்தவ மதத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல நிறைய பேர் கிறித்தவத்துக்கு மாறுறேன். அப்போ ஒரு சுயமரியாதைக்காக தன்னுடைய ஒரு சுயமரியாதை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே நிறைய மதமாற்றங்கள் நிறைய நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரியான சமுதாயங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அவங்க சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த சமுதாய அமைப்புகள் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஷெட்யூல்டு காஸ்டோடு நாங்கள் சேர விரும்பலை, நாங்கள் வந்து பிசியாகவே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு அந்த சமூக அமைப்புகள் சொன்னதன் அடிப்படையில் அவர்களை ஷெட்யூல்டு காஸ்ட்டில் கொண்டு வரலாம். அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே சமுதாயமாக ஒரே ஜாதியான்னு அது கிடையாது. எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான சமுதாயங்கள் தான். குறிப்பாக வந்து 76 பிரிவுகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 76 பிரிவுகள் வந்து எப்போ உருவாக்கப்படுச்சுன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும் பொழுது இந்த 76 பிரிவுகளும் இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது போன்ற அனைத்து மாநிலங்களும் தென் மாநிலங்கள் இணைந்த ஒரு ஒரு மாகாணம் தான் சென்னை மாகாணம். அந்த மாகாணத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆந்திரா தனியாக போயிடுச்சு, கர்நாடகா தனியாக போயிடுச்சு, கேரளா தனியாக போச்சு. இந்த ஒரு நிலைமையில் சென்னை பிரசிடென்சிங்கிறது மட்டும் அப்படியே இருந்துச்சு. அப்போ சென்னை பிரசிடென்சின்னு சொல்லும்போது தமிழ்நாடு என்பது நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த பேர் மாறிச்சு. அப்போ சென்னை பிரசிடென்சியாக இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பல பட்டியல் சாதிகளுடைய குறிப்பாக ஆந்திர எல்லையில் இருக்கிறவங்க, கர்நாடக எல்லையில் இருக்கிறவங்க, கேரளா எல்லையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த பட்டியலில் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய இந்த பட்டியல் சாதிகளை ஒருவே ஒரு நபர் மட்டும் இருக்கக்கூடிய சாதி கூட இருக்குது. பட்டியல் சாதியில் 9 பேர் இருக்கக்கூடிய ஒரு சாதியும் இருக்குது, ஒரு 25 பேர் இருக்கக்கூடிய சாதியும் இருக்குது. நீங்கள் அரசுடைய புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கெடுப்பில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த நிறைய சாதிகள் வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இல்லை, 76 பிரிவுகள் இல்லை. இருக்கிறது வந்து ஒரு 5 பிரிவுகள் தான். ஒன்று பல்லர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர், இரண்டாவது ஆதி திராவிடர் பறையர்கள், மூன்றாவது ஆதி திராவிடர் அருந்ததியர்கள். இந்த அருந்ததியர்களுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்ணார்கள், குறவர் சமுதாயம், இப்படி ஒரு 5 பிரிவு மக்கள் தான் இன்றைக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த 5 பிரிவு மக்களுமே ஒவ்வொரு சமூகம் எப்படி ஜாதிய படிநிலை இருக்கிறோ அது மாதிரி வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் எல்லாருக்கும் அவங்க மேலாகவும், அதுக்கடுத்து பறையர் சமூகமாகவும், அதுக்கடுத்து அருந்ததியர் அல்லது சக்லீர் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதற்கு அடுத்ததாகவும், இந்த 3 சமூகம் தான் கிட்டத்தட்ட 96% பட்டியல் சமூகத்தில் 96% இருப்பதாக புள்ளிவரம் 2001 புள்ளிவரம் சொல்லுகிறது. மீதி இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட அவங்களும் சமூகமாக அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கிறாங்க. அந்த புள்ளிவரம் கூட தவறானதாக கூட இருக்கலாம். ஆக இந்த 5 பிரிவு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்றாக்கு வந்து கிடையாது. அப்போ முதல்ல வந்து ஏற்கனவே வந்து ஆந்திராவில் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது ஆந்திரா அரசு என்ன பண்ணுச்சுன்னா ABCD என்று ஒரு 4 வகைப்பாடுகளை, ஒட்டுமொத்த ஷெட்யூல்டு காஸ்ட்டையும் 4 வகைகளை பிரித்து அந்த 4 பேருக்குமே இத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதை எதிர்த்து சின்னையா என்று சொல்லக்கூடியவர் அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போனார். 2000 வந்து இந்த ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 2004 வந்து அவங்க வழக்குக்கு போகிறாங்க. அப்படி வழக்குக்கு போகும்போது ஏற்கனவே ஆந்திராவில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பஞ்சாப்லாம் 1975 இந்த உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருந்தது. அப்போ 2004 வந்த தீர்ப்பு வந்து என்ன ஆச்சுன்னா ஆந்திரா ஒதுக்கீடும் பஞ்சாப் ஒதுக்கீடுமே ரெண்டுமே சேர்ந்து இது சட்டத்துக்கு புறம்பானது,
இது வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்டை வந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த அவர்களுடைய கோட்டாவை ரத்து செய்தது, உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ஆக இந்த ஆந்திரா வழக்கில் போட்ட அந்த கேஸில் வந்து ரத்து செஞ்ச உடனேயே அது பஞ்சாபுக்கும் பொருந்துச்சு. அப்போ பஞ்சாப்லேயும் உள்ஒதுக்கீடு இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பஞ்சாப் அரசு என்ன பண்ணிச்சுன்னா 2006 ஒரு சிறப்பு சட்டத்தை புதிதாக உருவாக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் அமலாக்கம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அதை எதிர்த்து 2006 கொண்டு வந்த ஒதுக்கீட்டை எடுத்து எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிற பட்டியல் சாதி மக்கள் வழக்குக்கு போனாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து முடிஞ்சாலும் கூட பஞ்சாப் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஆந்திராவில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு நாடினாங்க. இந்த ஒரு நிலைமையில தான் 2009 அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டு சட்டம் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது 2009. இந்த 2009 உருவான சட்டம் என்பது கூட ஏதோ ஒரே நாளில் அல்லது வந்து எடுத்த உடனே இந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படலை. இது வந்து கிட்டத்தட்ட 25 அருந்ததியர் இயக்கங்கள் நீண்டகால போராட்டங்களை நடத்தி வந்துட்டு இருந்தோம். எப்படி இந்த மக்கள் வந்துடைய குரல் வந்து வெளியே வரலையோ அது மாதிரி இந்த கோரிக்கையுமே அரசியல் வட்டாரங்கள் ஒரு விவாதத்துக்கே வரலை. அது வந்து இந்த மக்களுடைய குரலை போலவே ரொம்ப குரலற்ற மக்களைப் போலவே அந்த கோரிக்கையும் குரலற்று போய் இருந்தது. இந்த நிலைமையில் நாங்கள் 2006 அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி என்னுடைய ஒருங்கிணைப்பில் அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி பல்வேறு ஒரு 8 இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அந்த கோரிக்கையை மையப்படுத்தி, குறிப்பாக அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் மதுரை தமுக்கத்தில் வந்து ஒரு தமுக்கத்தில் ஒரு மாநாடு வச்சிருந்தோம். அந்த மாநாட்டிற்கு குறிப்பாக திமுக அதிமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையுமே நாங்கள் வந்து கூப்பிட்டுருந்தோம். அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து, அதே மாதிரி சிபிஎம்லேருந்து, சிபிஐலேருந்து, இப்படி நிறைய கட்சிகள் வந்து வந்திருந்தாங்க. அப்படி வந்திருக்கும் போது எங்களுடைய கோரிக்கையை அதில் வந்து சிறப்பு அழைப்பாளரை கலந்து கொண்ட சிபிஎம் உடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற தோழர் வாசுகி அவர்கள் அந்த கோரிக்கையை வந்து அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த கோரிக்கையை தலைமையிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இதே 2006 அந்த காலகட்டங்களில் நிறைய வன்கொடுமைகள், அருந்ததியர் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடந்து கொண்டிருந்த ஒரு நிலைமையில் விருதுநகர் மாவட்டத்தில் அப்படியான ஒரு வன்கொடுமை நடைபெற்ற திருவில்லிபுத்தூரில் கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஏற்பட்ட மலம் திங்கி வைக்கப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது நாங்கள் அழைக்காமலேயே அந்த போராட்டத்திற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய மாவட்ட குழு உறுப்பினராக இருந்த தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து அவர் வந்து உரையாற்றினார். அப்பொழுது நாங்கள் அவரோடு நிறைய உரையாடினோம். அப்படி உரையாடும் பொழுது இப்படி ஒரு எங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை என்கிற எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அப்படி வெளிப்படுத்தும் போது அவரும் இந்த விஷயங்கள் எல்லாம் கூட தலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இதே காலகட்டத்தில் இந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்காக இவர்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களே ரொம்ப கடைக்கூழிக்கிறாங்க, இவங்களுடைய குரல் கேட்கவே இல்லை என்பது உணர்ந்து தோழர் பி சம்பத் அவர்கள் இது குறித்த ஒரு ஜாதிய ரீதியான நிறைய உரையாடல்களை அவர் நடத்திட்டு இருந்தார். அந்த சமயத்தில் இந்த கோரிக்கையை ஒரு கட்சிக்குள்ள ஒரு விவாதமாக தோழர் பி சம்பத் அவர்கள் கொண்டு வராரு. தோழர் MNS வெங்கட்ராமன் அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்கனவே சிபிஎம் உடைய பல அரங்குகளில் இது குறித்த ஒரு விவாதம் நடைபெற்று ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடைக்கோடியில் இருப்பவர்களுக்கு நாம் வந்து ஒரு வர்க்க ரீதியாக அவர்கள் மட்டுமல்ல ஜாதி ரீதியாகவும் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய பிரச்சனையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற அகில இந்திய மாநாட்டில் எடுக்கப்பட்ட அவருடைய தீர்மானம் இதையெல்லாம் முன்வைத்து தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர்கள் வந்தார்கள். அப்படி அவர் வருகின்ற பொழுது தோழர் என் வரதராஜன் அவர்கள் அன்றைய மாநில செயலாளராக இருந்தார். அவரோடு விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் உரையாடினோம். அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர்கள் நான், தோழர் ஆ நாகராசன், தோழர் கோவை ரவிக்குமார், இப்படி உள்ளிட்ட அரிசி நாகலிங்கம், இப்படி பல தலைவர்கள் உட்கார்ந்து நாங்கள் உரையாடினோம். அப்படி உரையாடியதனுடைய விளைவாக அந்த கோரிக்கையை அந்த சிபிஎம்னுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் கூர்ந்து கவனித்து கண்டிப்பாக இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கைக்காக நாம் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை அருந்ததியர் மக்களின் சமூக பொருளாதார உரிமைக்கான ஒரு மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாடு தான்
அருந்ததியர் சமூகத்தினுடைய ஒரு ஒரு விடுதலைக்கான அல்லது உள் இடஒதுக்கீட்டிற்கான ஒரு உரிமை முழக்கத்துக்கான ஒரு விதையாக ஒரு அடித்தளமாக இருந்தது என்று சொல்லலாம். அவர் மிகப்பெரிய எழுச்சி அந்த மாநாட்டில் இருந்தது. அந்த மாநாட்டிற்கு பிறகு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில், விருதுநகருக்கு அடுத்து திண்டுக்கல்லில், அதன் பிறகு தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், இப்படி தென் மாவட்டங்களில், அது மட்டும் இல்லாமல் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு, நாமக்கல், சேலம், இப்படி பல மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்டங்களிலே அருந்ததியர் மக்களுடைய வாழ்வுரிமைக்காக, உள்ள இடஒதுக்கீட்டிற்காக, மனித கழிவை மனிதர் அள்ளுகின்ற ஒரு இழிநிலையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல மாநாடுகளை நடத்தினார்கள். அந்த மாநாடுகள் நடைபெற்றதுக்கு பிறகு 2007 June 11 சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணி. அந்த பேரணியினுடைய ஒரு கிட்டத்தட்ட அருந்ததியர் சமூக மக்கள் அவ்வளவு பேர் அணிதிரண்ட ஒரு வரலாற்று நிகழ்வு எங்கேயுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் அணிதிரண்ட ஒரு பேரணி. அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல, அருந்ததியர் மக்களுக்கு ஆதரவாக இதர தாழ்த்தப்பட்ட மக்களையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அணிதிரட்டியது. இதர தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, இதர பிற்படுத்தப்படும் அனைத்து சாதி மக்களையும் அணிதிரட்டி இந்த கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை, இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு கோரிக்கை என்பதை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் களத்துக்கு வந்து இடஒதுக்கீடு என்கிற அந்த பிரச்சனையை அரசியல் களத்திற்கு ஒரு மையமான பிரச்சனையாக கொண்டு வந்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் சார். அப்படி அந்த கோரிக்கை வந்த பிறகு அந்த பேரணியினுடைய நிறைவாக அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் நாங்கள் நேரடியாக சந்தித்து உரையாடினோம். அன்றைக்கு சந்தித்து பேசும் பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னது, இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது தோழர் என் வரதராஜன் அவர்கள், இது நியாயமான கோரிக்கை என்று சொன்னால் ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று உரிமையோடு கேட்டார். கலைஞர் அவர்கள், இவ்வளவு நாட்கள் நீங்கள் என்னிடம் இந்த கோரிக்கை கொண்டு வரவில்லையே, இப்பொழுதுதான் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நான் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார். என்றாலும் கூட கலைஞர் சொன்னது, நான் முதலில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் தோல் திருமாவளவன் அவர்களையும் நான் அழைத்து பேச வேண்டும், ஏனென்று சொன்னால் இது தலித் மக்களுக்கு உள்ளாக கொடுக்கப்படுகின்ற ஒரு இடஒதுக்கீடு, அவர்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆகவே நான் அழைத்து பேசுகிறேன் என்று குறிப்பிட்டார். அப்பொழுது தோழர் என்வி அவர்கள், நீங்கள் அவர்கள் மட்டுமல்ல எல்லா கட்சிகளையுமே அழைத்து கூட நீங்கள் கருத்துக்களை கேட்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்தார். 2008 ஏற்பாடு செய்தார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. என்ன கருத்துன்னு சொன்னால், பெரும்பாலான அதாவது 95% கட்சிகள் வந்து இந்த கோரிக்கையை நியாயமான கோரிக்கை என்று ஏற்றுக்கொண்டார்கள். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி மட்டும் வெளிநடப்பு செய்தார். அப்படி வெளிநடப்பு செய்த பொழுது மற்ற அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்தார்கள். அந்த ஆதரவு தெரிவித்தாலும் கூட எத்தனை சதவீதம் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது, யார் அருந்ததிகள் என்கிற அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் வருவார்கள், இதில் சட்ட சிக்கல்கள் ஏற்படுமானால் அதை எப்படி நாம் சரி செய்வது, இந்த மூன்று விஷயங்களும் ஒரு முக்கியமான விவாதத்திற்கு வந்தது. இந்த மூன்று விஷயங்களை மையப்படுத்தி இதற்கான ஒரு பதிலை தேடுகின்ற வகையில், அதாவது அருந்ததியர் மக்கள் என்பவர்கள் யார், இரண்டாவது இவர்கள் எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி வரும், மூன்றாவது சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வது, இதன் மூன்று விஷயங்களையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அது நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினுடைய பல்வேறு கட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டது ஒவ்வொரு துறை வாரியாக. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உதாரணத்துக்கு வந்து வருவாய்த்துறைனா, வருவாய்த்துறையில் எத்தனை பேர் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அதில் ஏபிசிடிங்கிற அந்த கேட்டகரியில் ஏ கேட்டகரியில் எத்தனை பேர், பியில் எத்தனை பேர், சியில் எத்தனை பேர், டியில் எத்தனை பேர், நகராட்சி துறையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்படி எல்லா துறைகளிலும் இருந்தும் பல தரவுகள் வந்து சேகரித்தாங்க. சேகரித்ததனுடைய ஒரு உண்மைத்தன்மை வெளிவரும்போது உண்மையாகவே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னன்னா, இந்த மக்கள் வந்து 3% இருப்பதாக ஜனார்த்தனம் அறிக்கை வந்து சொன்னது, ஆனால் இவர்கள் அனுபவித்த இடஒதுக்கீடு 0.75% இடஒதுக்கீடு தான், ஏ என்கிற கேட்டகரியில், பி கேட்டகரியில், சி கேட்டகரியில். ஆனால் இவர்கள் டி கேட்டகரியில், குறிப்பாக தூய்மை பணி போன்ற இந்த பணிகளில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற எண்ணிக்கையை விட அதிகமான இடங்கள் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே இந்த டி கேட்டகரி தவிர மற்ற அனைத்து ஏபிசி என்று சொல்லக்கூடிய அனைத்து உயர் பதவிகளிலுமே 1% கூட அவர்கள் அனுபவிக்கவில்லை என்பதான். அதே போன்றுதான் கல்வி நிலையில
கல்வி நிலையத்தில் மருத்துவ கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பில் 0.65% தான் அவர்கள் அனுபவித்திருந்தார்கள் என்பதுதான் கணக்கெடுப்பு வந்தது. ஒருவர் கூட வந்து நீதிபதியாக, உயர் நீதிமன்ற நீதிபதியாக வர முடியவில்லை, ஒருவர் கூட துணைவேந்தராக வர முடியவில்லை, ஒருவர் கூட ஒரு உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய அரசனுடைய பதவிகளை அனுபவித்தது கிடையாது என்கிற அத்துணை விதமான தரவுகளுமே கிடைத்ததுக்கு அப்புறம் அரசியல் துறையிலும் கூட இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு என்பது கூட கிடைக்கவில்லை. ஆக இந்த நிலைமையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த 3% உள் இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. குறிப்பாக 2.85% ஜனார்த்தனம் கமிஷன் பரிந்துரைத்தது. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் அமைச்சரவையை கூட்டி ஆலோசித்து 2.85 கொடுக்க முடியாது, அவர் 3% ரவுண்டா போட்டு 3% என்கிற இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். உண்மையாகவே இந்த ஜனார்த்தனம் கமிஷன் போட்டதற்கு பிறகு இந்த அறிக்கையை விரைவில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பலகட்ட முயற்சிகள், பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள், எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள், அதை விட ஒரு 100 இடங்களில் மறியல் போராட்டங்களை நடத்தினார்கள். தோழர் என் வரதராஜன் அவர்கள் சுட்டெரிக்கின்ற வெயிலில் திண்டுக்கல்லில் நடு ரோட்டில் அமர்ந்து அருந்ததி மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடை வழங்குங்கள் என்று உரத்து குரல் எழுப்பினார். தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிஎம் உடைய தலைவர், அனைத்து தலைவர்களுமே, தோழர் சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், தோழர் சம்பத் அவர்கள், எம்என்எஸ் வெங்கட்ராம் அவர்கள், உ வாசுகி அவர்கள், பாலபாரதி அவர்கள், இப்படி அத்துணை தலைவர்களுமே, டி கே ரங்கராஜன் உட்பட அத்துணை தலைவர்களுமே ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் மறியலில் ஈடுபட்டு கைதானார்கள். அப்பொழுது அந்த பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்படும் பொழுதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு இதனுடைய நியாயம் என்பது புரிந்தது. ஒருவேளை அருந்ததி இயக்கங்கள் மட்டுமே இந்த கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருந்தால் இது ஒரு சாதிக்கான கோரிக்கை என்று புரந்தளிப்பார்கள். இது ஒரு சாதிக்கான கோரிக்கை அல்ல, அது ஒரு நீதிக்கான கோரிக்கை என்பதை நிரூபித்தவர்கள் மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க விரும்புகிறேன். ஆக இப்படித்தான் அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற அந்த போராட்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து 2009 நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது கூட அந்த சட்டம் நிறைவேறும் பொழுது கூட டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வர முடியும், அவருடைய முதுகு தண்டு வட வழியால் பாதிக்கப்பட்டு சக்கர நாற்காலியில் தான் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை. சக்கர நாற்காலிக்கு வருவது கொஞ்சம் முன்னாடி, அதற்கு பிறகு அவர் சக்கர நாற்காலி தான் அவர் இருந்தார். அதுக்கு முன்பாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து வர முடியாத ஒரு நிலைமையில் கூட ஒரு கடிதத்தை எழுதி அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சரும் இன்றைய முதலமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் அது சட்டமாக மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த இடஒதுக்கீடு என்பது என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பொன்னால், அருந்ததி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற நாள் என்னுடைய வாழ்க்கையினுடைய பொன்னால் என்று குறிப்பிட்டார். அப்படி கலைஞர் அவர்கள் இந்த கோரிக்கைக்காக தோழர் என் வி அவர்கள் இந்த கோரிக்கையை கொடுக்கின்ற தருவாயில், கொடுக்கின்ற வரைக்கும் தோழர் என் வியினுடைய கோரிக்கையாக இருந்தது, அதன் பிறகு தன்னுடைய கோரிக்கையாகவே அதை எடுத்துக்கொண்டு அதை உள்ளபடியே சரியான முறையில் அதை வழிநடத்தி நிறைவேற்றினார். ஒருவேளை கலைஞர் அவர்களைத் தவிர வேறு ஏதாவது முதலமைச்சர் ஒருவர் இருந்திருந்தால் இந்த உள்ஒதுக்கீடு என்பது சாத்தியமாகவே இருக்காது. ஆக அந்த அளவுக்கு வந்து அதில் மிக முக்கிய தோழர் என் வி அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் ஒரு இரட்டைக்குள் துப்பாக்கியைப் போல செயல்பட்டு இந்த மக்களுக்கான சமூக நீதியை நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவர் மக்கள் மன்றத்திலிருந்து போராட்டத்தை நடத்தினார் தோழர் என் வி, இன்னொருவர் சட்டமன்றத்தின் மூலமாக அதை நிறைவேற்றினார் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக நீதி. வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 60 எம்பிபிஎஸ் படிக்கிறேன். வருஷத்துக்கு 6 தான் கிடைச்சது எம்பிபிஎஸ் சீட்டு, இன்னைக்கு 60 கிடைக்குது. என்ஜினியரிங் கல்லூரியில் வெறும் 125 தான் கிடைச்சது வாய்ப்பு, இன்றைக்கு 1150 இடங்கள் இன்றைக்கு கிடைக்குது என்ஜினியரிங்கில் சேருவதற்கு முடியலை, அந்த அளவுக்கு இடங்கள் நிறைய கிடைக்குது. சட்டக்கல்லூரியில் வெறும் 7 தான் வந்தாங்க 2008. 2009 உள்ளிட ஒதுக்கீடு வழங்கின பிறகு அடுத்த ஒரு சமயம் 70 ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு இந்த அடக்கப்பட்ட அருந்ததி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகீழாக புரட்டி போட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை இயக்கங்களும் அத்துணை மக்களும் இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து கொண்டு
ஏற்றுக்கொண்டார். ஒரு சில இயக்கங்களை தவிர அத்துணை பேருமே அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். ஒரு சில பேர் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகாலம் ஆகிவிட்ட ஒரு நிலைமையில் இந்த உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து அன்றைக்கு எதிர்த்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. மறுபடியும் மறுசீராய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அந்த மனுவின் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அதில் ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு விசாரணையில் இருக்கின்ற பொழுது எப்படி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க முடியும் என்று யசோதா என்று சொல்லக்கூடிய ஒரு அருந்ததி பெண் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கோடு இந்த வழக்கும் இணைகிறது. ஆக இந்த வழக்கு இணைகின்ற ஒரு தருவாயில் இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்படுகிறது. அந்த வழக்கு தீர்ப்பு வருகின்ற வரையில் அறிந்தை உள்ஒதுக்கீட்டை தடை செய்ய முடியாது, இருந்து கொண்டுதான் இருக்கும். தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அதை எப்படி வேண்டாலும் மாறலாம் என்கிற நிலை இருந்தது. ஆக தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி உண்மையாகவே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அது போராடி பெற்ற ஒரு இடஒதுக்கீடு, டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒரு பொன்னாள் என்று போற்றப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, இப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் தடை செய்து விடுமோ என்று பயம் இருந்தது. பொதுவாகவே இடஒதுக்கீடு வழக்குனாலே உச்சநீதிமன்றம் எதிராக தான் இருக்கும். தந்தை பெரியார் கூட சொன்னார், இது உச்சநீதிமன்றமா உச்சி குடிமி மன்றமா என்று கூட குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய ஆதிக்கம் இருந்த ஒரு நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு, இது வந்து சாதாரணமான ஒரு சமூக நீதிக்கான விஷயமாக மட்டும் இல்லை, மாநில அரசுகளுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த மக்களுக்கு, எளிய மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கல, அதனால இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய தீர்ப்பு என்கிற அடிப்படையில் இதை ஏற்றுக்கொண்டது. இது சமூக நீதிக்கான விஷயம் மட்டுமல்ல, மாநில அரசுகளுக்கு இந்த உள்ஒதுக்கீடுகள் வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு சில கட்சிகள் மாநில அரசு கைகளில் இந்த அதிகாரம் சென்று விட்டால் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் தலித் மக்களை பிரித்து விடுவார்கள் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதுபோல சப் கிளாசிபிகேஷன் வேற, சப் கோட்டா வேற என்று வேற வார்த்தைகளை போட்டு குழப்புறாங்க. உண்மையாகவே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்ப்பது என்பதுதான். ஒரு மாநில அரசுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் கொடுக்க கூடாது என்று சொல்லும் பொழுதே என்ன ஆகிறது, தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை மாநில அரசு கொடுக்க கூடாது, அதை தள்ளுபடி செய்ய வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையாக மாறிவிடுகிறது. அதே போலதான் பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில சமுதாயங்கள் மட்டும்தான் மேலே வந்துட்டே இருக்கிறேன். குறிப்பாக வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் சார்ந்த சமார் என்று சொல்லக்கூடிய சமூகம், அதே போல் பீகாரில் பஸ்வான் அவர்களுடைய சமுதாயம், கம்யூனிட்டி பேரே பஸ்வான் தான், அதே போல் மகாராஷ்டிராவிலே மகர் என்று சொல்லக்கூடிய சமூகம், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த சமுதாயம், அதே போல் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆதிதிராவிடர் சமூகம், ஆந்திராவிலே மாலா என்று சொல்லக்கூடிய சமூகம், இப்படி ஒரு சில சமூகம் மட்டும்தான் அதிகாரத்தை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்களே தவிர இன்னும் பல சமூகங்கள் அதிகாரமற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. பேசுவதற்கு கூட நாதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. உண்மையாகவே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிறது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள், இவர்களெல்லாம் சென்று பல கட்சி தலைவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியை பார்க்குறாங்க, ராம்தாஸ் அத்வாலியை பார்க்குறாங்க, அதாவது பிஜேபி கட்சியில் கூட்டணியாக இருக்கிறவங்களை கூட இதுக்காக போய் சந்திக்கிறாங்க. அப்போ என்ன இவங்க கொள்கையில் பேசுகிறாங்க, என்ன சமூக நீதி பார்வையில் இருக்கிறாங்க என்று நமக்கு புரியவில்லை. உண்மையாகவே அருந்த இடஒதுக்கீட்டை இவர்கள் முதல்ல ஆதரித்தாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒப்புதல் பெற்று திருமாவளவன் அவர்கள் கையெழுத்திட்டார், ஆதரித்து விட்டு அதற்கு பிறகு இடையில் கிடைக்கும் போதெல்லாம் நான் அருந்த இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறேன், அருந்த இடஒதுக்கீடு 3% இல்லை 6% இல்லை, இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை கூட அருந்ததிற்கே கொடுத்து விடுங்கள் என்றெல்லாம் கூட பேசிய ஒரு மரியாதைக்குரியவர் தான் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து எல்லா இடங்களிலும் சென்று அவர் கார்கேவையை பார்க்குறார், எல்லா முக்கிய கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறார்.
இப்போ நாங்கள் போய் எங்கே போய் பார்க்க முடியும் சொல்லுங்கள். அருந்ததியர் மக்களுக்கு நாங்கள் போய் அந்தளவுக்கு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நாங்கள் என்ன பெரிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கோமா, பெரிய பெரிய கட்சிகளை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோமா? விளிம்புநிலை மக்களுடைய இந்த மக்களுடைய உரிமைக்காக, கல்விக்காக, சமூக நீதிக்காக, சாதி ஒழிப்புக்காக, வன்கொடுமைகளை எதிர்க்கின்ற போராட்ட களங்களில் தான் நாங்கள் இருக்கிறோம். அரசியல் அதிகாரத்துக்கு நாங்கள் வரவே இல்லை. எங்களுடைய வாழ்க்கைக்கான போராட்டமே இன்னும் முடியல. அதில் அதிகாரத்துக்கான போராட்டம் என்பது இன்னும் எத்தனை காலம் எடுக்கும் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமான தொடர்பு தான் உடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க, எல்லாரையும் சந்திச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் யாரையும் போய் சந்திக்க முடியாது. எங்களுக்கு தெரிந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதிக்கான கட்சிகள் தான். அதில் இடதுசாரி கட்சிகள் எங்களுக்கு மிகவும் நாங்கள் நம்புகின்ற கட்சி. அதோடு இந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்றிய பெருமையான திராவிட முன்னேற்ற கழகம், இதற்கு அன்றைக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு ஆதரவாக வந்திருக்கின்ற அதிமுக, இப்படியான சில கட்சிகளை நம்பிதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்ப்பது என்பது இந்த எளிய மக்களுடைய ஏன் இவ்வளவு வன்மம் இவர்களுக்கு என்று தெரியவில்லை. குறிப்பாக தோழர் ரவிக்குமார் அவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மருந்து சமூகத்தை மட்டம் தட்டி பேசுகின்ற ஒரு வழக்கத்தை தன்னுடைய பிறவி குணமாக வைத்து கொண்டிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலோ நெருடோ என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இலங்கையில் வந்து அவர் வாழ்க்கை அனுபவங்களை எழுதும் பொழுது, அங்கு ஒரு துப்புரவு பணி செய்கின்ற ஒரு பெண்ணோடு அவர் இருக்கின்ற அனுபவத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுவது வந்து ஒரு எழுத்தாளர் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுதுகிறார், அது அவர் சார்ந்த விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை கூட கையில் எடுத்து அந்த எழுத்தாளர் தவறாக துப்புரவு பணி செய்கின்ற பெண்மணி பழைய சமுதாயம் என்று எழுதிவிட்டார், அது தவறு, இலங்கையிலே துப்புரவு தொழிலை செய்பவர்கள் சக்கிலியர்கள் தான், அருந்ததியர்கள் தான், ஆகவே பறையர் என்று சொன்னதை திருத்த வேண்டும் என்று பேசுகிறார். கேட்கிறேன், பறையர்னு சொன்னா என்ன, சக்கிலியர்னு சொன்னா என்ன, யாரா இருந்தனே, எல்லாம் வந்து ஒண்ணுதானே, இழிவு யாருக்கு வந்ததானே, ஏன் வந்து இதுல வந்து ஏன் சாதி இல்லை உன் சாதி, அப்ப எந்த அளவுக்கு சுயசாதி உணர்வு சுயசாதி பெருமையோடு இருக்கிறாங்க நீங்க பாருங்க. இவங்கெல்லாம் முற்போக்குவாதிகள், இவங்கெல்லாம் வந்து ஜாதி ஒழிப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைப்பவர். ஜாதி ஒழிப்போம், ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதல் என, சாதி ஒழிப்புக்கும் இவர்கள் செய்கின்ற வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று தெரியவில்லை. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மீது மிகுந்த ஒரு மரியாதை உள்ளவனான். ஆனால் இன்றைக்கு அவரே இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து சப் கிளாசிபிகேஷன் வேற, சப் கோட்டா வேற, ஆந்திராவில் கொடுத்தது சப் கிளாசிபிகேஷன், இங்கே கொடுத்தது சப் கோட்டா. சப் கிளாசிஃபை பண்ணாதானே கோட்டாவே கொடுக்க முடியும். இந்தந்த ஜாதிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சாங்க, எஸ்இஏ அருந்ததியர், எஸ்இஓ எஸ்சி அதர்ஸ், இப்படி பிரிச்சாங்க. ஆந்திராவில் அதையே வந்து நாலா பிரிச்சாங்க. பிரிக்கிறது வந்து நாலா ரெண்டா என்பதுதான் வித்தியாசமே தவிர, அதில் வந்து என்ன உங்களுக்கு கிளாசிஃபை பண்ணுறதுல வந்து என்ன பிரச்சனை? கிளாசிஃபை பண்ணாதானே இன்னாருக்கும் கொடுக்கணும்னா யார் யாருக்கு கொடுக்கணும், ஒரு பட்டியல் தயார் பண்ணால் அந்த பட்டியல் யார் யாரும் கிளாசிஃபை பண்ணணும்ல, பண்ணாதான் நம்ம வந்து கோட்டாங்கிறது கொடுக்க முடியும், அவங்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடுங்கிறது கொடுக்க முடியும். ஒரு கோட்டாங்கிறது என்னது, ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஒரு அளவு, அதை எப்படி கொடுக்க முடியும், கிளாசிஃபை பண்ணாதானே கொடுக்க முடியும், ரெண்டையும் போட்டு குழப்புறது, ஏதோ வந்து பெரிய ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி வர்றது. ஆனால் அடிப்படையில் வந்து இவங்களுடைய உள்ளார்ந்த ஒரு விஷயமாக இப்போ நாங்கள் உணர தொடங்கி இருப்பது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு, இது எப்படியும் நீதிமன்றத்துக்கு சென்றால் காணாமல் போய்விடும், ரத்து செய்யப்பட்டு விடும், ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்களை நீதிமன்றம் பார்த்துக்கணும் தான் இவங்க இருந்திருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை இப்படி கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சு, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியல அவங்களால். அதனால் அவங்களுக்கு ஏற்படுகின்ற அரசியல் ரீதியான சில சர்க்கல்களை சரி கட்டுவதற்கு இது போன்ற கோரிக்கைகளை முதன்மைப்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற விதமாக ஏற்கனவே சில தலைவர்கள் இப்படி தான் பண்ணி இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த தலைவர் மீது ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் இவரும் இப்படி இறங்கிட்டாரே நினைக்கின்ற பொழுது உள்ளபடி பெரிய வேதனையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவது, எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுமே 95% அரசியல் கட்சிகள் இந்த இடஒதுக்கீடு சரி, இது நியாயம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக திராவிட கட்சிகள், அதே போன்று இடதுசாரி கட்சிகள் இந்த கோரிக்கைக்கு மிக வலுவான ஒரு ஆதரவு சக்திகளாக இருக்கிறார்கள் என்பதனால்
இந்த இடஒதுக்கீட்டை எந்த கும்பனாலும் தடை செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தோழர் என் வரதராஜன் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடுக்கான போராட்ட களத்தை சந்தித்தவர். மற்ற மாநிலங்களில் உள்ளிடஒதுக்கீடு என்பது அந்தந்த சமூகங்கள் போராடி அவர்கள் ஆந்திராவில் அந்தந்த சமூகங்கள் போராடியது. ஆனால் இங்கே இந்த போராட்டத்தை இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஒரு அரசியல் கட்சி குறிப்பாக இடதுசாரி கட்சி அதை முன்னெடுத்தது என்று சொல்லும் பொழுது தோழர் என் வி அவர்களுடைய பங்களிப்பை நான் மறக்க முடியாது. அவரோடு சேர்ந்து உழைத்த தோழர்கள் அத்துணை பெருமை இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உட்பட, தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் உட்பட, அதே போல அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்த தோழர் மகேந்திரன் அவர்கள் உட்பட எத்தனையோ அரசியல் கட்சி எத்தனையோ தலைவர்கள் சிபிஎம்ல இருக்கின்ற தலைவர்கள் அத்துணை பேருமே இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். சிபிஎம்னுடைய இந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு எங்களுக்கு தைரியம் கொள்ள வைத்திருக்கிறது. நான் தோழர் கேபி அவர்களை சந்தித்து கூட இது குறித்த இந்த தோழர் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விஷயங்களை பற்றி கூட நான் அவரிடம் கேட்டறிந்தேன். அவர் கவலைப்பட வேண்டாம் தோழர்களே, நியாயம் நம்மிடம் இருக்கிறது, கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம் என்று எங்களுக்கு அவர் நம்பிக்கை அளித்தார். அந்த அடிப்படையில் இது ஒரு நம்பிக்கையான ஒரு உள்ளிடஒதுக்கீடுக்கான ஒரு தீர்ப்பு. உள்ளிடஒதுக்கீடு என்பது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். அம்பேத்கர் இதை சொன்னாரா, அம்பேத்கர் இதை ஏற்றுக்கொண்டாரா என்றெல்லாம் சில கேள்விகள் வருகிறது. அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நான் கேட்கிறேன். அம்பேத்கர் இந்தி என்பது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, இந்தி ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கர். அப்ப இந்த எதிர்க்கின்றவர்கள் அம்பேத்கர் சொன்னதை ஏத்துக்கிறோம், அப்ப இந்தியை நம்ம ஏத்துக்கிறோமா? அம்பேத்கர் சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாம். அதே மாதிரி அம்பேத்கர் வந்து அன்றைக்கு உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராகவும் இல்லை. அவர் அம்பேத்கரே சொல்லுகிறார், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரில் இரண்டு வகை உண்டு. ஒன்று, தாங்கள் அடிமையா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு எதிராக கிளர்ந்திருந்து போராடுபவர்கள். இன்னொரு வகை, தாங்கள் அடிமையா இருக்கிறோம் என்பதை தெரியாமல் அந்த அடிமைத்தனத்திலே இன்னும் உழன்று கொண்டிருப்பவர்கள். முதலாம் அவர்களை விட இரண்டாம் அவர்கள் தான் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள் என்று அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். மறுக்க முடியுமா நீங்க? ஆக இந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அம்பேத்கர் இன்றைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்தார், இந்த உள்ளிடஒதுக்கீட்டை அவரும் ஆதரித்திருப்பார். கண்டிப்பாக அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை வரவேற்றிருப்பார். கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலிலும் அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருப்பார். அதைத்தான் இன்றைக்கு நாங்களும் உணர்கிறோம். ஆகவே இடதுசாரி கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய பல்வேறு விதமான சாதி ஒழிப்புக்கான சமூக நீதிக்கான நடவடிக்கைகளில் அருந்ததியில் உள்ளிட ஒதுக்கீடு ஒரு மைல்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையான ஒரு சமூக நீதிக்கான ஒரு புரட்சி. அந்த புரட்சிகர நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு, செங்குடி தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.